தமிழடி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிப்பட்ட ரீதியில் அரசுடன் இணைய போவதிலே ராஜிதா உறுதி. ரணிலை விட திறமையான இலங்கை அரசியல்வாதிகள் மொட்டு கட்சியினர். மன்னாரில் 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகள் மீட்பு. சிறுவர் இல்ல சர்ச்சைகள் குறித்து ஆராய நடவடிக்கை. தகாத உறவால் பெண் போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி, மட்டக்களப்பில் சம்பவம். வடிகானொன்றின் கீழ் சடலமாக மீட்கப்பட்ட 29 வயது நடத்துனர். பொதுஜன பெருமன ஆட்சி சர்வாதிகார ஆட்சி இல்லை, கொதித்தலும் மகிந்த. யாழில் இடம்பெறவுள்ள கையெழுத்து வேட்டை, ஓரணியில் திரள பகிரங்க அழைப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட ரீதியில் அரசுடன் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, அனைத்து கட்சிகளுக்கும் ஒன்றிணைந்து ஒரு கால எல்லையின் அடிப்படையில் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுடன் இந்த விடயத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்க வேண்டும். ஒரே அரசியல் கோட்பாடுகளை கொண்ட இரண்டு குழுக்களை நடைமுறையில் உள்ள சில முரண்பாடுகளை காட்டி பிளவுபடுத்துவது நாட்டுக்கும் இரு கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் உழைக்கும் அநீதி என்பதே எனது கருத்து. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒழுக்காற்று விசாரணை குழுவுக்கு தான் அழைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது. மேலும் தனிப்பட்ட ரீதியில் அரசுடன் இணையும் எண்ணம் எனக்கு இல்லை எனவும் ராஜித தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி வசம் உள்ளனர் என அக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது, அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை மொட்டு கட்சி எடுத்துள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் கட்சி இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் எமது கட்சி வசம் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் சிலாவத்துறை பகுதியில் 111,000 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மன்னார் பிரதேச ஊழல் ஒழிப்பு பிரிவினருடன் இணைந்து இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட போதை மாத்திரைகள் சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கொண்டு வந்துள்ளதாகவும், இவை 16 மில்லியன் ரூபாய் பெறுமதி வாய்ந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த கடத்தல் பொருட்கள் மன்னார் பிரதேச ஊழல் ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள் தொடர்பில் சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தால் கிராம அலுவலர் பிரிவு ரீதியாகவும் ஆராயும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வடக்கிலுள்ள சகல பிரதேச செயலர்களுக்கும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண நன்னடத்தை பாதுகாவல் மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட, பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள் தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்ட பகல் பராமரிப்பு நிலையங்கள், தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்ட விடுதிகள் ஆகியவற்றின் விபரம் பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த விபரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கிராம அலுவலர் பிரிவுகளில் இயங்கும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் ஏதாவது நிலையத்தில் சிறுவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தால் அந்த நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் சிறுவர்கள் தொடர்பாகவும் அதன் நிர்வாகம் தொடர்பாகவும் கிராம அலுவலர் மூலமான விவரங்களை பெற்று அனுப்பி வைக்க வேண்டும். அது மட்டுமின்றி எதிர்காலங்களில் புதிதாக சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள், பாலர் பகல் பராமரிப்பு நிலையங்கள், விடுதிகள் போன்று ஆரம்பித்திருப்பின் அவை பற்றிய விவரங்களை உடனுக்குடன் நமக்கு அனுப்பி வைக்குமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸில் கடமையாற்றும் பெண் போலீஸ் அதிகாரிக்கு அவரது தகாத காணொளிகளை அனுப்பி அச்சுறுத்திய ககவத்தை போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் சார்ஜென்ட் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மட்டக்களப்பு போலீஸ் பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் ஆரம்பித்துள்ளது. பெண் சார்ஜென்ட் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சார்ஜென்டுடன் தனக்கு சில காலமாக தகாத தொடர்பு இருந்ததாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்திடம் பெண் சார்ஜென்ட் தெரிவித்துள்ளார். அந்த சார்ஜென்ட் காத்தான்குடியில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இருவரும் தனிமையில் நெருக்கமாக இருந்துள்ளனர். எனினும் சார்ஜென்ட் இடமாற்றம் பெற்று ககவத்தைக்கு சென்றதன் பின்னர் இருவருக்கும் இடையிலான உறவும் முறிந்துவிட்டதாக அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் அந்தரங்க வீடியோக்களை தனக்கு மேலும் பலருக்கும் வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பியதாக பெண் சார்ஜென்ட் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். அத்தோ சார்ஜென்ட் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பிய வீடியோவின் சீடியையும் கொடுத்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இருவரும் ஒன்றாக இருந்தபோது சார்ஜென்ட் தனது கையடக்கு தொலைபேசியில் இரகசியமாக வீடியோ பதிவு செய்துள்ளதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்பு பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். பெண் சார்ஜென்டிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். கடன் தொகையை கேட்கக்கூடாது என மிரட்டியதாகவும் அவ்வாறு கேட்டால் இந்த வீடியோக்கள் முகநூலில் வெளியிடப் போவதாக பெண்ணை மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்வழிந்தோடும் வடிகானொன்றின் கீழ் இன்று காலை சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொட்டபுல கிகுருபானகல பிரதேசத்தில் உள்ள வடிகானொன்றிலேயே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நெல் நதிகம போர்பிட்டிய வரல பிரதேசத்தில் வசிக்கும் 29 வயதுடைய தில்சான் சதுரங்க என்று திருமணமான நபரை உயிரிழந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் தெனியாயவிலிருந்து அக்குரஷை நோக்கி செல்லும் தனியார் பஸ் ஒன்றின் நடத்துனராக இவர் பணிபுரிந்து வந்துள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு சட்டத்துக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆதரவு வழங்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு பொதுஜன பெருமன ஆட்சி சர்வாதிகார ஆட்சி இல்லை என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஆகியவற்றை அரசு கொண்டு வரும் என்று நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே மகிந்த ராஜபக்ச மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன் போது அவர் மேலும் கூறுகையில், நான் ஒரு கட்சியின் தலைவர், கட்சியுடன் பேசித்தான் கட்சி தொடர்பான நிலைப்பாடுகளை தெரிவிக்க முடியும். எனினும் மக்களுக்கு ஊடகங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு சட்டத்துக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆதரவு வழங்க மாட்டாது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன வெறும் கட்சி அல்ல, மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்ட அரசும் கூட. எனவே மொட்டக்கட்சி சர்வாதிகார அரசு இல்லை என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்த மகிந்த ராஜபக்ச மக்கள் பக்கம் நின்று நாட்டின் நலன் கருதியே மொட்டக்கட்சி முடிவெடுக்கும் எனவும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதால் அனைவரும் ஓரணியில் திரளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பால் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், எதிர்வரும் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழர் மரபுரிமைகளை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனம் ஒன்றில் இடம்பெறவுள்ள இந்த போராட்டம் அடையாள உண்ணாவிரத போராட்டமாகவும் கையெழுத்து போராட்டமாகவும் இடம்பெறவுள்ளது. இந்த போராட்டத்தை தமிழ் மக்கள் சார்ந்த தேசிய சக்திகள், சமய சமூக தன்னார்வ அமைப்புகள் என பல தரப்புகள் இணைந்து முன்னெடுக்கவுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.